24 புகழ் குறள் எண் 231 ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இந்த குறள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். ஈதல் அப்படின்னா கொடுத்தல், பிறருக்கு கொடுத்தல். இசைப்பட வாழ்தல் அதாவது அப்படி கொடுத்து அதனோடு உடன்பட்டு வாழ்தல் இருத்தல். அது வல்லது அது இன்றி ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னா லாபம் இல்லை இந்த மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு நம்மிடம் உள்ள செல்வத்தை நம்மிடம் உள்ள பொருள்களை அடுத்தவருக்கு கொடுத்து அந்த கொடுத்தலை அதை உடன்பட்டு அதை கொடுப்பதை மனதார உடன்பட்டு கொடுத்து நாம் வாழும் வாழ்வு என்பது அதுவே வந்து ஒரு புகழாக கருதப்படும் மனிதருக்கு. ஈதல் இசைபட வாழ்தல், ஈதல் என்பதை தன்னிடம் தனது வாழ்வில் ஒரு அங்கமாக வைத்து வாழ்தல். அது வல்லது அதை தவிர ஊதியம் இல்லை உயிர்க்கு என்றால் அதை தவிர வேறு ஊதியம்னா அங்கே புகழ் எடுத்துக்கணும், அதை தவிர வேறு புகழ் இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புகழ் அப்படின்னா என்னன்னா அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழ்வது தான் அப்படின்னு முதல் குரல்லையே வந்து திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த குரலில் முழு முழுவதும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புகழ் அப்படிங்கிறது நம்ம எப்படி வந்து தேடிக்கணும், ஸோ அதனால் நமக்கு என்ன நன்மை வரும், நம்ம எந்தெந்த இடத்துல எப்படி வந்து நடத்தணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். குறள் விளக்கம். மனிதர்கள் பிறருக்கு கொடுத்து வாழ்வதால் அவர்களுக்கு கிட்டும் புகழை விட சிறந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.